Hi, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியங்கா சேனி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே. சோ யூசுவலா வீக்கெண்ட்ஸ்ல வந்து நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் குக் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு சீசி வெஜ் பீட்சா செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. சோ பீட்சா அவர் தான் பண்ண போறாரு, அவருக்கு வந்து ஹெல்ப் வந்து நான் பண்ண போறேன். சோ அதுதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நினைச்சீங்க கடையிலே கிடைக்கும், இருந்தாலும் நம்மளே பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தக்காளி வரமிளகா ஊற வச்சிருக்கோம். அது கூட ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் லெமன் ஜூஸ், சர்க்கரை, அப்புறம் கொஞ்சம் உப்பு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி பீஸா சாஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். சுடுதலில் மிளகா ஊற வச்சுருந்தோம்ல, அதோட காம்போட அது அரைக்க அரைச்சா டேஸ்ட் நல்லா இருக்காது, அதனால காம்பு பிச்சு எடுத்துட்டேன். காஷ்மீரி மிளகா போட்டிருக்கனால நல்லா ரெட் கலர்ல சாஸ் வந்துருப்பாங்க. பாருங்க மக்களே, வெறும் கரண்டியை மட்டும் ஆட்டிட்டு நான் தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்படிதான் பல வருஷத்துக்கு முன்னாடி கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதான். மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா குக்காக இருக்கும். இப்போ சால்ஸ் போடலாமா? போடலையா? இல்லை.
சாஸ் பண்ணும்போது துணி கேட்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கணும் ஓகேவா அது ரொம்ப கஷ்டமான வேலை உங்களால செய்ய முடியாது சாஸ் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு இது பாருங்க நேற்று நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த டவ் பீஸா பேஸ் பண்ணுறதுக்கு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு ஸோ இதில் நம்ம வந்து ரெண்டு பீஸா பண்ண முடியல அது போக டாப்பிங்ஸ்க்கு கார்ன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் ரெண்டு சீஸ் ஒன்று வந்து மொசரெல்லா இன்னொன்று வந்து செட்டர் சீஸ் ஸோ இது ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் அது போக டாப்பிங்க்கு கொஞ்சம் பன்னீர் தக்காளி அப்புறம் ஷேலட்ஸ் இது மூணும் எடுத்து வச்சுருக்கோம் ஓகேவா சாஸ் முடிஞ்சோடனே தான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணோம் சாஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த டைம் வந்து தோசைக்கல்ல சூடு பண்ணி வச்சிடலாம் ஸோ தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம் பீட்சா டவ் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இது வந்து ரவுண்ட் பண்ணிடலாம் ஸோ அழகாக இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதை பண்ணது நாள் ஸோ நம்ம பீஸா டவ் இதில் போட்டதுக்கப்புறம் ஈவனாக வேகிறதுக்காக போர்க்கை வச்சு குத்தி விடும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு சைடு குக்காக இருக்கும் இப்போ நம்ம திரும்பி போட்டு சாஸ் ஓகேவா போட்டுட்டு செட்டர் சீஸ் செட்டர் சீஸ் திருவரம் சீஸ் திருவர வேலையை அனுப்பிச்சிருக்கிற என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா ஆமாம் பாருங்க your choice. மேடம் ஃப்ரேம் இவ்வளவு தான் வச்சிருக்கேன் டாமினோஸ்ல தானே டாமினோஸ் பீஸா வாங்குறது மிச்சமான ரெண்டு பாக்கெட் இருக்கு எப்போ யூஸ் பண்றது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம இருந்துச்சு சரி அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம்
வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியல இருக்கு. மறுபடியும் முதல்ல இருந்தா